இதையடுத்து இன்று அதிகாலை நாலு முப்பது மணிக்கு சுஜித்தின் சடலமும் மீட்டு வெளியே மீட்கப்பட்டது இந்த பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சரான விஜய் பாஸ்கர் தான் கவனித்து வந்தார் சிறுவன் துளையில் விழுந்து அன்று இரவு இருந்தே சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் சம்பவ இடத்தில்தான் இருக்கிறார் தொடர்ந்து நாலு நாட்களாக அவர் அங்கேதான் இருந்து மீட்பு பணிகளையும் நேரில் பார்வையிட்டார் இந்த நிலையில்தான் சுஜித் பலியானது குறித்து விஜயபாஸ்கர் இரங்கல் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் நான் மட்டுமல்ல இந்த உலகமே தன் பிள்ளையாய் நினைத்து சுஜித்தின் அழுகுரல் இன்னும் என்னில் கேட்கிறது என் மனம் வலிக்கிறது நீ எப்படியும் வந்துவிடுவாய் என்றுதான் உண்ணும் உணவின்றி உறக்கமின்றி இரவு பகலாக இமை மூடாமல் உழைத்தேன் இப்படி எம்மை புலம்பி அள வைத்து விட்டாயே என்று எண்ணவில்லை கருவறை இரட்டு போல இருப்பாய் என்று நான் நினைத்தேன் கல்லறை இரட்டு போல மாறும் என்று நான் எண்ணவில்லை மருத்துவமனையில் வைத்து உச்சபட்ச வழங்க நினைத்து காத்திருந்தேன் ஆனால் இப்போதோ மார்ச் வரில் உன்னை பார்க்க மனது வலிக்கிறது எண்பதடி ஆழத்தில் நான் கேட்ட உன்னுடைய மூச்சு சத்தம்தான் என்னை மீட்பு பணியில் ஒரு தந்தை சானத்தில் பாச பிணைப்பில் இணைந்து இயக்க வைத்தது நான் மட்டுமல்ல இந்த உலகமே உனக்காக அலும் குரல் மனதை கொள்கிறது இனி நீ கடவுளின் குழந்தை சுஜித் எனக்கு இன்னமும் ஒழிக்கிறது சோகத்தின் நிழலில் வேதனையின் வழியில் எழுந்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்